வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஒர்க்கு என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், இந்த ஒரு ஓரல் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு 10 நிமிஷம் வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, மேபி இந்த செப்டம்பர்ல அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். ஆனா நம்ம நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நம்ம வந்து டெய்லியும் படிக்கணும், கன்சிஸ்டன்சியா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம அந்த ஃபீல்டுல நம்மளை தக்க வச்சுக்க முடியும். நமக்கு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணாம நம்ம டெய்லியும் படிக்கிறது நல்லது. அடுத்தது ரீடிங் அவர்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது, நோட்டிபிகேஷன் இல்லைன்னா சொல்றேன், ஒரு 3 to 4 hours. இல்லை நம்ம அவங்களுடைய விருப்பம் தான், ஒவ்வொருத்தவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்க டைம் இருக்கிறத பொறுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஆனா நோட்டிபிகேஷனுக்குலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து 8 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம். ஏன்னா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 மந்த் தான் இருக்கும், 3 மந்த்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னா ஒரு 8 hours மினிமம் ஆச்சு படிக்கணும். அடுத்தது எய்ம் ஃபார் ஹை. அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு எப்பயுமே ஃபர்ஸ்ட் மார்க்குக்கு எய்ம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் மார்க் ஹை மார்க்குக்கு எய்ம் பண்ணுங்க. நம்ம வந்து நமக்காக ஒரு போஸ்டிங் அப்படின்ட்டு படிக்காதீங்க. நமக்கு தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி படிச்சீங்கன்னா தான் உங்களால ஈஸியாக வந்து டிஎன்பிசி குரூப் 4ல வந்து ஒரு போஸ்டிங்கை உங்களால கண்டிப்பாக வாங்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் மார்க் எய்ம் பண்ணி படிக்கிற மாதிரி, அதுக்காக நம்ம என்ன எஃபர்ட் பண்ணோமோ அந்த எஃபர்ட் போட்டு படிங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றிக்கான ஒரு வழியை வகுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம தான் அப்படின்ற மாதிரி படிங்க. டெஸ்ட் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அது இந்த லெவலுக்கு நம்ம டெஸ்ட்டும் அதிகமாக எழுதி பார்க்கணும். இப்போ வந்து ஒரு வீக்குக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் முடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் வந்து 7th சோசியல் சயின்ஸ் ஒரு வீக்கில் முடிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்கறத எந்த இடத்துல வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறோம், அந்த இடத்த வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கலாம். அதனால டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 குரூப்பாக பிரிச்சுக்கோங்க. ஒரு குரூப் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுக்கட்டும், இன்னொரு குரூப் வந்து இன்னொரு செட் கொஸ்டின் பேப்பர் எடுக்கட்டும். ரெண்டு பேரும் மாற்றிக்கோங்க, மாற்றி அந்த வீக்கெண்டில் டெஸ்ட் வச்சுக்கோங்க. டெஸ்ட் வச்சு நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டர். அதனால டெஸ்ட் வந்து நமக்கு முக்கியம். ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா படிப்பாங்க, 1-3 வருஷமாக கூட படிப்பாங்க அப்படின்றவங்க வந்து கிட்ட வந்து ஏதாவது எக்ஸாம் எழுதி கிட்ட வந்து ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு கவுன்சிலிங் போயிட்டு கூட ஒரு சிலவங்க பேருக்கு கிடைக்காம போகலாம். அந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இப்போ 2 வருஷமா நோட்டிபிகேஷன் வரல, அதனால இப்போ வர்றது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பல்காக தான் வந்து போஸ்டிங்ஸ்லாம் வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷனில் கண்டிப்பாக வேலைக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் அனலைசிஸ். அதுவும் மொத்தம் டோட்டல் கொஸ்டின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ல மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மார்க், அதாவது 200 ஒரு கொஸ்டினுக்கு 1.5 போட்டிங்கன்னா 300 மார்க். நீங்கள் எத்தனை 300 மார்க்கு, அதில் 200 கொஸ்டினில் 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ். நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ். ஆப்ஷனல், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் போட போகிறீங்கன்றதை நீங்கள் அப்பயே வந்து சூஸ் பண்ணி போட்டுடணும். அது கவனமாக போடணும். தமிழ் படிக்கிறவங்க தமிழை வந்து கவனமாக அப்ளை பண்ணும்போது தமிழ் தான் போடுறோமான்றதை அப்ளை பண்ணும்போது கவனமாக போட்டுருங்க, அப்புறம் வந்து மாற்ற முடியாது. அதுக்கடுத்து மேக்ஸ் 25 கம்பல்சரி, மேக்ஸ் வந்து 25, இதை கூட்டவும் குறைக்கவும் யாரும் மாட்டாங்க, 25 மேக்ஸ்